கலைமகள் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி சிலபஸ் வைஸாக படிக்க ஏஎம்டிஎம் சேனல் இருக்குது. டெஸ்ட் போட்டு பார்க்க மணிமுனி சாருடைய டெஸ்ட் பேட்ச் இருக்குது. அப்படின்றப்போ நம்ம வெளியில் போயிட்டு நம்ம தேடணுன்றது அவசியம் இல்லை. இதுலேருந்தே உங்களோட தப்பை ரிடியூஸ் பண்ணிட்டோம் வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய தமிழில் 100 out of 100 ஈஸியாக வாங்கலாம் சார். டிஎன் கெரியர் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குல்ல சார், அதில் வந்து நோட்ஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே இருக்கும். எல்லா நோட்ஸுமே ஃப்ரீ. இப்போது எனக்கு நான் 91 எடுத்ததுனால இப்போ சிறப்பு தமிழ் படிச்சிருந்தேன் அப்படின்னா இன்னமும் கொஞ்சம் நல்லா போயிருக்கலாம். அப்படின்றப்ப என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா குரூப் 4 இவ்வளோ தான் போகும், இவ்வளோ போதும் அப்படின்றத என்னோடய லிமிட்டை நான் செட் பண்ணதே ரொம்ப தப்பு. சில ஒரு நம்மளுக்கு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எப்போ ஏடிஎம் மிஷின் எப்போ ஆரம்பித்தாங்க இப்படி தான் இருக்கும். ஆனால் தப்பு அப்படின்னா தமிழ் தானே அப்படின்ற அந்த ஒரு தாட்டு, இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. நம்ம ஜிஎஸ்க்கு மேக்கப்பு தமிழ் படிக்கல சார், தெரிஞ்சு இது சிம்பிளான க்வெஸ்சன் தானே. இதில் என்ன நம்ம தப்பு பண்ண போகிறோம், அடிமுனை தானே. இதில் என்ன நம்ம தப்பு பண்ண போகிறோம், பொழிப்பு முனை தானே. அப்படின்றப்போ கலைமகள் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி காட்டுமன்னார் கோயில் வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கான்டக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் மணிமொழி தேவநாதன். குரூப் 4 எக்ஸாமில் 170 க்வெஸ்சன் போட்டு ஸ்டேட் ரேங்க் 89, கம்யூனல் ரேங்க் 32 எடுத்திருக்கேன். தமிழில் வந்து 6th 10th வரைக்கும் நல்லா படிச்சிட்டேன் சார். மறுபடியும் 11th 12th வந்து உண்மையாக நான் ரொம்ப அதிகமாக படிக்கலை. போதும், ஏன்னா 6th 10th வரைக்கும் எந்த க்வெஸ்சன் கேட்டாலும் நம்ம அடிக்கணும், அடித்தா குரூப் 4 லெவலுக்கு அது போதும் அப்படின்ற மாதிரி நான் 10th வரைக்கும் நல்லா படிச்சுக்கிட்டேன் சார். புது புக்கு நல்லா படிச்சுக்கிட்டேன். பழைய புக்கில் வந்து 6th அதே மாதிரி ரொம்ப பிடிக்கும். 6th ஏன்னா வந்து 6th 10th வரைக்கும் தமிழ் புக் வந்து இதை விட கண்டென்ட் வந்து அதில் 6th 10th வரைக்கும் ஓல்டு புக்கில் வந்து கண்டென்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் படிச்சிருக்கிறப்போ எனக்கு அது ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. சில பேர் வந்து பழைய புக் வந்து புது புக் படிச்சுட்டு பழைய புக் படிக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும். எனக்கு பழைய புக் வந்து படிக்க ஈஸியாக புரிஞ்சுது. 6th மறுபடியும் இந்த 2 புக்கும் 10th நல்லா படித்தாச்சு. மறுபடியும் 11th 12th படிக்கிறதுக்கு சிலபஸ் வைஸ் மட்டும் நான் படிச்சுக்கிட்டேன். நிறைய ரிவிஷன் வந்து தமிழில் இன்னும் கொடுத்துருக்கணும் சார், இன்னும் நிறைய தமிழ் ரிவிஷன் கொடுத்துருக்கணும். மோனை க்வெஸ்சன் வந்து நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் சார். அதில் நம்ம நான் லைன் பை லைனாக பார்க்குறதுக்கு நான் வந்து சீர் இதாக பார்த்துட்டேன். நான் அந்த இடத்துல நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். நம்ம அந்த தப்பை வந்து நான் ரிடியூஸ் பண்ணாமையே வந்து தப்பாக படிச்சுருக்கேன். அதை படிக்கும்போது சில புரிதல் இல்லாமல் நம்ம சில விஷயத்தில் படிக்கும்போது அந்த தப்பு நேர்ந்திருக்கு. சிறப்பு தமிழ் படிக்கல சார், தெரிஞ்சு இது சிம்பிளான க்வெஸ்சன் தானே. இதில் என்ன நம்ம தப்பு பண்ண போகிறோம், அடிமுனை தானே. இதில் என்ன நம்ம தப்பு பண்ண போகிறோம், பொழிப்பு முனை தானே. அப்படின்றப்போ நம்ம ஈஸியாக படிச்சிருப்போம், 1, 2, 1, 3 அப்படின்ற மாதிரியும் படிச்சிருப்போம். ஆனால் அந்த இடத்துல போயிட்டு நான் அதை கன்ஃபியூஷன் ஆகிட்டேன் சார். அப்போ படிக்கிறப்போ அது ஒழுங்காக படிக்கலை. சிம்பிளான விஷயம் மூனை தானே, எதுகை தானே அப்படின்னு நம்ம போகிறது, அங்கே போய் அதை நான் தப்பு பண்ணது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா குரூப் 4 இவ்வளோ தான் போகும், இவ்வளோ போதும் அப்படின்றத என்னோடய லிமிட்டை நான் செட் பண்ணதே ரொம்ப தப்பு. சிறப்பு தமிழ்லேருந்து க்வெஸ்சன் ரைஸ் பண்ணியிருந்தாங்க, சிலபஸ் ஓரியன்டாக பண்ணியிருந்தாங்க. இப்போ தாதா சாஹேப் விருது வந்து 1969 ஆன்சர், ஆனால் நான் வந்து படிக்காமல் போயிட்டேன். அது ஒரு பாக்ஸ் கண்டென்ட்லேயே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயந்தான், ஆனால் நான் அதை பார்க்காம போனது ரொம்ப தப்பு. இன்னும் என்ன பண்ணேன்னா, நான் புலமை பெருங்கடல்னு ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருந்தாங்க. நிறைய தடவை 12th standard ஓவியஸாக வந்து நம்மளுக்கு சிலபஸில் இருக்கார், புக்கில் நம்ம 12th படிச்சிருப்போம். ஆனால் அந்த வார்த்தையே நான் க்வெஸ்சன் பேப்பரில் தான் ஃபஸ்ட்டாக பார்த்தேன். அப்போ வந்து நான் ரிவிஷன்லேயோ இல்லை டெஸ்ட்லேயோ வந்து அந்த க்வெஸ்சனையே நான் பார்க்காம போயிருக்கேன். இது பண்ண ரொம்ப பெரிய தப்பு. அதுக்கடுத்தது மூனை தானே, எதுகை தானே அப்படின்னு இந்த படமா கோயில் அந்த க்வெஸ்சன் கேட்டிருந்தப்போ நான் வந்து அந்த இடத்துல ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணிக்கிட்டேன். இது மாதிரி நம்ம தெரியாத க்வெஸ்சனை நம்மளுக்கு அடிக்கிறத விட தெரிஞ்ச க்வெஸ்சனையே நான் தப்பாக நிறையா பண்ணிட்டு வந்தேன். இது வந்து என்னுடைய அந்த 9 marks ரிடியூஸ் பண்ணிச்சு சார். தமிழுக்கு நான் ரொம்ப டைம் வந்து கம்மியாக கொடுத்தேன் ரிவிஷனுக்கு, அதுவுமே அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து எக்ஸாமில் நல்லா தெரிஞ்சுது. குரூப் 4 இதுதான் போதும், இந்த அளவுக்கு போதும், சிறப்பு தமிழ் தேவையில்லை அப்படின்னு நான் நினச்சது அந்த மார்க் ரிடக்ஷன் ஆனதுக்கு நான் தான் சார் காரணமாக இருக்கும். நம்ம 6th தமிழ் வந்து ஒரு மேஜர் குரூப் 4 ஒரு மேஜர் பார்ட்டு, எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்ச மாதிரி 100 marks அப்படின்றப்போ நம்ம அந்த ஜிஎஸ்சில் கொடுக்குற கவனம், மேக்ஸில் கொடுக்குற கவனம் சேம் இம்பார்ட்டன்ட் தமிழுக்கும் கொடுக்கணும். தமிழை வந்து நம்ம சுச்சுவேஷனான படிக்கணும், நம்ம புரிஞ்சு படிக்கணும். நம்ம வந்து நிறைய தடவை அதுக்கு டைம் ரொம்ப ஒதுக்கணும். இந்த தமிழை நம்ம ஒவ்வொரு மார்க்கும் இழக்கிறது வந்து அங்கே பின்னாடி வந்து நிறையா குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் தமிழை 90+ இன்ன 95க்கு மேலே நம்ம போடுறது நம்ம ரேங்கை எங்கேயோ போய்ட்டு ஏற்றும்.
ஆனால் வந்து நான் 91 போட்டிருக்கேன் அப்படின்னா என்னோட கவனக்குறைவு வந்து இதில் பெரிய காரணம் சார். இதில் போதும் இந்த அளவுக்கு என்னோடய கோலை வந்து நான் செட் பண்ணிக்கிட்டேன். குரூப் ஃபோருக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படின்னு நினச்சது தப்பு. அந்த இடத்துல சிறப்பு தமிழ்லேருந்து நம்ம எது நம்மளுக்கு சிலபஸ் தேவை, முக்கியமாக பாக்ஸ் கண்டென்ட்டு, நம்ம சிலபஸ் ஓரியன்டாக இருக்கிறத நம்ம கண்டிப்பாக படிச்சுட்டு போகும் போயிருக்கணும். நான் படிச்சுட்டு போகாமல் போனது இந்த தடவை என்னோடய மார்க் வந்து கம்மியானதுக்கு ஒரு இது. குரூப் ஃபோரில் உண்மையாலுமே நிறைய பேர் போட்டிருப்பாங்க சார், நிறைய பேர் போட்டிருக்காங்க, நிறைய பேர் தமிழ் நிறைய போடலாம். ரொம்ப ஈஸி சார், சிக்ஸ்த்லேருந்து நம்ம டுவெல்த் வரைக்கும் நம்ம புக்கை படிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் புது புக் படிக்கணும் சார், புது புக்கை நல்லா படிச்சுக்கணும் சார். பழைய புக்கை வந்து சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் நல்லா படிச்சுக்கணும். லெவன்த்து பழைய லெவன்த்து டுவெல்த்து இருக்கிற புக்கை எது நம்மளுக்கு நம்ம படிச்சதுதான் சார், நிறைய தடவை ரிப்பீட் ஆகும். அந்த எது ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் வந்து டிஃபர் ஆகுதோ அதை நம்ம சிலபஸில் நம்ம புக்கில் எங்கெங்கெல்லாம் படிக்கிறோம் அப்படின்றப்போ இந்த எக்ஸ்ட்ரா வர ரெண்டு பாயிண்ட்டை எல்லா பேஜ்லையும் நம்ம எழுதுறோம். ஒரு அப்துல் ரஹ்மானை பற்றி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் எங்கே படிக்கிறோம், மறுபடியும் அவரை பற்றி வர அப்போலாம் அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ரீகலெக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா பெருசாக தெரியலை, கஷ்டமாக தெரியல. அதை ஒன்று நம்ம படிக்கிறப்ப அதை வந்து கவனக்குறைவாக படிக்கிறது, நம்ம கண்டென்ட்டை வந்து தப்பாக படிச்சுக்கிறது, வேறு ஒரு சுச்சுவேஷன்லேருந்து அந்த கொஷின் நம்ம வந்து தப்பாக ஒழுங்காக படிக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் சிலபஸில் இல்லை வேண்டாம் அப்படின்னு நம்ம டென்த் வரைக்கும் இருக்கிற புக்கை அவாய்ட் பண்ணுறது. டுவெல்த் வரைக்கும் இருக்கிற புக்கை இவர் தான் சிலபஸ்லேயே இல்லையே, இந்த கவிஞரை பற்றி படிக்க தேவையில்ல, இந்த உரைநடை பற்றி படிக்க தேவையில்ல, முக்கியமாக வந்து அறிவியல் தொழில்நுட்பம்னு நம்மளுக்கு சிலபஸில் ஒரு வார்த்தை இருக்குது. ஆனால் வந்து இந்த ஜெராக்ஸ் ஃபோட்டோ காப்பி மிஷின் இதெல்லாம் வந்து உருவாக்கிறத பற்றி போட்டிருப்பாங்க. அந்த லெசனில் ஒரு நம்மளுக்கு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எப்போ ஏடிஎம் மிஷின் எப்போ ஆரம்பித்தாங்க இப்படி தான் இருக்கும். ஆனால் அது படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எல்லாருக்கும். அந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ணேன், அதனால் அந்த இடம் வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் இருக்கிறது எல்லாமே ஜென்ரலாக ஒரு ஜிகே கொஷின் தான் இருக்கும். அந்த இதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு கொஷின் வந்துச்சு அப்படின்றப்போ நம்ம எந்த தமிழ் புக்கில் இருக்கிறத எதுவுமே நம்ம ஒமிட் பண்ணிவிட்டு போயிடவே முடியாது. அது சிலபஸில் எங்கேயாவது ஒரு லைனில் எங்கேயாவது ஒரு வார்த்தையில் அதை லிங்க் ஆகும், அதை லிங்க் ஆகும் அப்படின்றப்போ நம்மளால் எதுவுமே தமிழ் புக்கில் இருக்கிறத ஒமிட் பண்ணிகிட்டே போக முடியாது. இப்போது வந்து குரூப் டூ இப்போ நடந்த குரூப் ஃபோர்லேயும் சரி குரூப் டூ எக்ஸாம்லேயும் சரி சிறப்பு தமிழுக்கு வந்து அவங்க சைட்லேருந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்றப்போ நம்மளும் நிறையா அதில் படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டியது இருக்குது. சிலபஸ் ஓரியன்டாகவும் நம்ம படிக்கணும், ப்ளஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமும் அதில் நிறையா இருக்குது. அது வந்து நம்ம ஜிகேக்கு தேவையான விஷயம் நிறைய விஷயம் வந்து சிறப்பு தமிழில் நிறையா இருக்குது. அப்படின்றப்போ அதை நம்ம படிக்கிறதுனால நம்ம நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கலாம், ப்ளஸ் நம்மளுடைய மார்க்கும் அதில் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போது எனக்கு நான் 91 எடுத்ததுனால இப்போ சிறப்பு தமிழ் படிச்சிருந்தேன் அப்படின்னா இன்னமும் கொஞ்சம் நல்லா போயிருக்கலாம். அப்படின்றப்போ என்னோடய அப்போ குரூப் ஃபோரில் அது படிச்சிருக்கணும், நான் ஜூன் 9ஆம்தேதி எக்ஸாம் நடந்தப்போ நான் படிச்சிருக்கணும். அப்பயும் அந்த இடத்துல நான் தப்பாக திருத்திக்கல. மறுபடியும் இப்போ குரூப் டூவில் என்னோடய மறுபடியும் அந்த எக்ஸாமில் நான் சிறப்பு தமிழ் படிக்காமல் போயிட்டேன் சார், அங்கேயும் வந்து என்னோடய மார்க் வந்து ரிடக்ஷன் ஆகிருக்கு. இந்த ரெண்டு எக்ஸாம்லேருந்து நான் கற்றுக்கிறது சிறப்பு தமிழ் படிக்கணுன்றது நான் புதுசாக வரவங்களுக்கு அந்த புக்கை கலெக்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரே நாளில் ஒரு சப்ஜெக்டை தமிழ் ஃபுல்லாகவே படிக்கக்கூடாது. தமிழ் தானே ஈஸி தானே அப்படின்றது தமிழ் மட்டுமே வரவங்க அதை படிக்கக்கூடாது. ஒரு 4 மணி நேரம் நம்ம தமிழ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதே இம்பார்ட்டன்ஸ் ஜிகேக்கும் தமிழுக்கும் நம்ம கொடுக்கணும். இப்படி மிங்கிலாக கொண்டுட்டு போகும்போது மணிமொழி சார் சொல்கிற மாதிரி ஒரு நாளில் ஒரே சப்ஜெக்டை நீங்கள் படிக்கிறப்ப அது போர் அடித்து போயிடும். என்ன தான் நான் தமிழில் நான் மார்க் குறைஞ்சதுக்கு இதுக்கும் ஒரு ரீசன் தான் சார், ரொம்ப நேரம் ஒரு சப்ஜெக்டை ஈஸின்னா அதையே படிச்சுட்டு இருக்கிறது தமிழ் தானே அப்படின்ட்டு அதையே படிக்கிறது ஒரு நம்மளுக்கு உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். சில நேரத்தில் ரொம்ப கண்டென்ட் ஈஸியாக இருக்கிறது நம்ம ரொம்ப நேரம் படிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருப்போம். அது மாதிரிலாம் ரொம்ப டைம் செலவிடாத ஒரு தமிழ் நம்ம எடுக்கிறோம், ஒரு 1 ஹவர் 2 மணி நேரம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா உடனே வந்து ஒரு மேக்ஸை பார்க்கலாம். மேக்ஸ் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு எது கால நேரத்துலேயே நம்மளுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கோ தமிழ் கூட, ஏன்னா தமிழ் நம்ம ஈஸின்னு நினச்சிட்ருப்போம் அப்படின்றப்போ அது கூட ஒரு கஷ்டமான ஒரு சப்ஜெக்டை பார்க்குறது. அப்படின்றப்போ தமிழ் வந்து நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் அந்த இடத்துல பண்ணக்கூடாது. ஏன்னா ஈஸியாக எப்பயுமே நம்மளோட மைண்டு சொல்லணும் ஈஸியான சப்ஜெக்டு ஈஸியானது இதுக்கெலாம் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும் நம்ம. ஆனால் கஷ்டமானதாக சயின்ஸை தொடர்றதுக்கு அவ்வளோ டைம் எடுத்துக்க மாட்டோம். அப்படின்றப்போ தமிழ் கூட லைட்டாக சயின்ஸை படிக்கிறது எது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கோ தமிழ் படிக்கிறப்போ ஒரு பிரேக் மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு 1/2 ஹவரில் வேறு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறது இதெல்லாமே அந்த பேசிக்காக ஃப்ரெஷராக உள்ளார வரவங்க பண்ணாங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இதெல்லாமே நான் பண்ண தப்பு, நான் இதுலேருந்து கற்றுக்கிட்டது. பேசிக்காக நீங்கள் சிக்ஸ்த்லேருந்து டென்த்தை நல்லா படிங்க. சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் நீங்கள் படிக்கிறப்போ ஒரு நாளைக்கு ஒரு இதை மட்டும் படிக்கலாம், ஒரு டேர்மை படிக்கலாம், ஒரு நாளைக்கு ஒரு டேர்மை படிக்கலாம்.
தமிழ் சிக்ஸ்த்து தானே, நான் வந்து ஒரே நாள்லேயே மூணு டேர்மையும் நான் முடிப்பேன் அப்படின்னு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். சிக்ஸ்த்தில் ஒரு நாள் ஒரு டேர்மை நீங்கள் எடுத்து த்ரீ யூனிட்டாக நல்லா படிக்கலாம். மறுபடியும் அதை நைட்டை நம்ம ரிவிஷன் பண்ணணும். நைட்டு நீங்கள் அதை பாருங்கள். காலைல படித்ததை ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் ஒரு புக்கை ஃபுல்லாக முடிச்சிருவீங்க. மறுபடியும் நைட்டில் நீங்கள் பார்க்கும்போது அதில் உங்களுக்கு தெரியாது. அப்படின்றப்போ மறுபடியும் அந்த நீங்கள் மறுநாள் காலைல சிக்ஸ்த்து டேர்ம் ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஹாஃப் அன் அவர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எது வந்து நம்மளுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். மறுபடியும் நீங்கள் செகண்ட் டைம் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு டைமை ஒரு நாள் காலில் மறுபடியும் பாருங்கள். அப்படின்றப்போ அது மறக்கலை. மறுபடியும் நீங்கள் ஒரு விஷயத்தை அது பார்க்கும்போது அதை மறக்க மாட்டேது சார். எதுவுமே நம்ம மக்க பண்ணிக்கணும் நான் அப்படின்றதுன்னா கண்டிப்பாக அது இந்த ஃபீல்டில் நிற்காவே நிற்காது. நீங்கள் மறுபடியும் ஒரு விஷயத்தை பார்க்குறதோ ஒரே நாளில் எதுவுமே மெமரைஸ் பண்ண முடியாது, நம்மளால் புரிஞ்சுக்க ஒரே நாளில் எதுவுமே நடக்காது. அதுதான் உண்மை. சில பர்சன் வந்து ஒரே அட்டம்ப்டாக நம்ம பண்ணணும்னு அப்படின்னு நினைப்போம். அப்படிலாம் பண்ணால் அந்த புரிதல் இல்லாமல் போயிடுது. என்ன மாதிரி இருக்கவங்களும் நிறைய சின்ன வயசுலேருந்து மெமரைஸ் பண்ணுறதுனால அது வராது. எப்போ வந்து நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் படிக்கிறீங்க, ஒரு சிக்ஸ்த்து புக்கை படிக்கும்போது அதுக்கு நம்ம ஒரு மரியாதை ஒரு இது பண்ணணும் சார். அது சிக்ஸ்த்து புக்கு தானே அப்படின்ற மாதிரி தொடக்கூடாது. சிக்ஸ்த்து புக்கில் நிறைய கண்டென்ட் இருக்கும். அந்த கண்டென்ட்டை நம்ம மறுபடியும் பார்க்குறப்ப அது நம்மளுக்கு நல்லா ஞாபகம் வந்துடும். ஒரு தடையும் நம்ம புக்கை படிக்கிறப்போ முன்னாடி படித்த கண்டென்ட் மறக்கிற மாதிரி இருக்கும். மறக்கிறப்போ கண்டிப்பாக அந்த புக்கை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கணும். மறுபடியும் அதை பார்க்கணும். பார்க்குறப்போ நம்மளுக்கு ஈஸியாக புரியும் எந்த இடத்துல நம்மளுக்கு தப்பு வருது மறக்குது அப்படின்றப்போ அந்த இடத்த நம்ம பாயிண்ட்ஸ் வந்து நம்ம தப்பாக படிச்சிருக்கோம், சரியான புரிதல் இல்லாமல் படிச்சிருக்கோன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போது அந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்றப்போ எதனால் தப்பு பண்ணுறோம், சரியாக படிக்கலை, அதை மறுபடியும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம நோட் பண்ணணும். இந்த தேவையில்லாமல் ஷார்ட்கட் போடுறது இந்த மாதிரிலாம் தமிழுக்கு வந்து அதிகமாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. அந்த வாழ்க்கையோடு நம்ம சுற்றுச்சூழலோடு ஒத்து போகிறது இந்த மாதிரி விஷயத்தை பண்ணும்போது தமிழ் ஈஸியாகவே நல்லா புரியுது சார், புரியுது. நம்ம படிக்கிற அந்த விஷயத்தை வந்து நம்ம நேரத்தை தமிழுக்கு அதிகமாக கொடுக்கணும். அப்படி பண்ணுறப்போ நம்மளுக்கு அது பெருசாக தெரியல. ஸ்டாண்டர்ட் வைஸ் படிக்கணும் சார், கண்டிப்பாக. சிலபஸ் நம்ம இருக்குது, சிலபஸை தாண்டி நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸ் ஃபஸ்ட்டு படிக்கணும். புது புக்கும் படிக்கணும். புது புக்குக்கு மோர் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதாவது என்னென்னா 75% வந்து நம்ம கொடுக்குறோம், புது புக்கு கொடுக்குறோம் அப்படின்னா 25% வந்து அதை கொடுக்கணும். முன்னாடி வந்து ஒரு குரூப் 2 எக்ஸாமில் 2022 அதிகமாக வந்து குரூப் பழைய புக்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதுலேருந்து ஒரு 10 மேலே க்வெஸ்சன் வந்துச்சு. இந்த குரூப் 4 வந்து புது புக்குக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, சிறப்பு தமிழ் பக்கம் போயிருக்காங்க. அப்போது தமிழுக்கு நம்ம பேசிக்காக பார்க்கும்போது 6th-10th புது புக்கு, 6th-10th பழைய புக்கு, 11th-12th புது புக்கு நியூ வாய்ப்பு இருக்கிறது சிறப்பு தமிழ். இது ஒரு TNPSC ஆஸ்பிரன் குரூப் 4 வராங்க அப்படின்னா இதெல்லாம் ஸ்டாண்டர்ட், இதெல்லாம் நம்ம படிக்கணும். இது ஸ்டாண்டர்ட் வைஸ் நம்ம படிச்சிருக்கோம், இதோட நம்ம ஃபில்ஃபில் ஆகாது. அப்படின்றப்போ நம்ம சிலபஸ் வைஸாக பார்க்கணும். சிலபஸ் வைஸாக பார்க்குறப்போ நம்ம விட்டது நம்மளுக்கு எது புக்கில் ரொம்ப இம்பார்ட்டன்றது அந்த சிலபஸ் வைஸாக படிக்கிறப்போ நம்மளுக்கு தெரியுது. அப்படின்றப்போ MTN அந்த நம்மளுக்கு வழிமுறை தெரிஞ்சிடுது. இது ரெண்டும் நம்மளுக்கு ஒத்து போகிற நேரத்தில் நம்மளுக்கு ஒரு டெஸ்ட்டு போடுறோம். டெஸ்ட்டு போடுறப்போ இவ்வளோ நாள் படிச்சுட்டே தான் வரோம். MTN ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து நம்மளுக்கு டிஸ்கஸ் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் படித்து முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரியே தெரியும். 6th-12th வரைக்கும் நம்ம படிக்கிறோம் அப்படின்றப்போ எல்லாமே ஈஸியாக தெரியுது. இது நம்ம அந்த ஈஸின்னு நினச்சிட்டு இருக்கிறது நம்ம டெஸ்ட்டு போடுறப்ப ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி நம்ம இது பண்ணுவோம். அப்போ அந்த டெஸ்ட்டு போடுறப்போ நம்ம 6th புக்கிலே இன்னும் தரவாக படிக்கணும், இன்னும் நல்லா படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும், மல்டிபிள் டைம் அதில் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றது ஃப்ரெஷருக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் எப்போ படித்து முடிச்சுட்டு ஒரு டெஸ்ட்டு போடுறீங்களோ அப்போ வந்து அது ஃபில்ஃபில் ஆகிடும் சார். ஸ்டாண்டர்ட் வைஸ் படிக்கணும், சிலபஸ் வைஸ் படிக்கணும், டெஸ்ட் போடணும், இது மட்டும் ஒரு ஃப்ரெஷர் செஞ்சாங்க. நம்ம பயப்படுறதோ இல்லை தேவையில்லாமல் வந்து நிறையா வீடியோஸ் பார்க்குறதோ படிக்கிறப்போ ரொம்ப ஈஸி அப்படின்ற மாதிரி தோணும். மறுபடியும் படிக்கிறப்போ அது நம்மளுக்கு கஷ்டமாக தெரியும், டைம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். அப்படின்றப்போ ஒரு டெஸ்ட் போடுறப்போ நம்ம ஒரு 6th புக்கில் எவ்வளோ தப்பு பண்ணுறோம் அப்படின்றது தெரியிறப்போ நம்மளுக்கு நிறைய டைம் படிக்கணும் அப்படின்றது தெரியும். நிறைய டைம் படிக்கணும், நான் நிறைய தடவை ரிவிஷன் பண்ணணுன்றப்போ நம்மளுக்கு அந்த ரிவிஷன் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுறப்போ எல்லாமே புரியும் சார். நம்மளுக்கு ஒருத்தவங்க சொல்லி அதை நம்ம திருத்திக்கிறத விட அந்த டைமில் நம்மளுக்கு ஒரு டெஸ்ட் போடுறப்போ ஒரு கஷ்டத்தை நம்ம அனுபவிப்போம். ஒரு 6th புக்லேயே நம்ம எவ்வளோ லேகாக இருக்கும் அப்படின்றது ஒரு டெஸ்ட் போடுறப்போ புரியும். அந்த டெஸ்ட்டோட வேல்யூ என்னன்றது நம்ம படிக்கிறத விட ஒரு டெஸ்ட் போடுறது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் சார். அப்போது
சிக்ஸ்த்துலேயே நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுப்போம். அப்படியே ஒரு ஒரு டெஸ்ட்டாக நம்ம ஒரு ஒரு தமிழுக்கும் ஒரு ஒரு யூனிட்டுக்கும் நம்ம டெஸ்ட்டு போடும்போது நிறைய நம்ம கற்றுக்குறோம். சில பேர் வந்து ஃபுல்லாக நான் வந்து பண்ணது என்னென்னா, சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் படிச்சுட்டு டெஸ்ட்டு போட்டது, சிலபஸ் வைஸ் படிச்சுட்டு ஸ்டாண்டர்ட் வைஸ் படிச்சுட்டு அப்புறமேல் நம்ம டெஸ்ட்டு போடுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை வந்து ரிடியூஸ் பண்ணுறது, சிக்ஸ்த்தில் சிக்ஸ்த்து ஃபுல்லாக ஒரு மூணு டேர்மையுமே ஒரு நாளைக்கு நம்ம சொல்லி பார்க்கலாம், டெஸ்ட் எழுதி பார்க்கலாம், என்ன தப்பு பண்ணோன்றதை மற்றவங்களுக்கு சொல்லி நம்மளோட தப்பை குறைச்சிக்கலாம் சார். தமிழில் வந்து அதை இப்போ புலமை பெருங்கடல்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, ஆனால் அதையே வந்து அவருடைய ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாருக்கும் ஒரு பேர் இருக்குது. ஆனால் அது ரெண்டுத்தையும் நான் பார்க்கவே இல்லை. மீனாட்சி சுந்தரனாருடைய பேர் எனக்கு தெரியுது, ஆனால் இவர் வந்து புலமை பெருங்கடல்ன்றது எனக்கு தெரியுது. அவர் வந்து புலமை கதிரவன், இவர் வந்து புலமை பெருங்கடல். நான் புலமை கதிரவனை படிச்சிருக்கேன், ஆனால் புலமை பெருங்கடல்ன்ற அந்த வார்த்தையை புக்கில் தான் இருக்குது, ஆனால் அந்த வார்த்தையை நான் சரியாக நோட் பண்ணலை. அது என்னோடய கவனக்குறைவு. நம்ம புக்கை என்ன தான் மல்டிபிள் டைம்ஸ் ரிவிஷன் பண்ணாலும் அந்த கம்பேர் பண்ணி படிக்கிறப்போ நம்மளுக்கு அது ஈஸியாக அக்செப்ட் ஆகுது. தப்பை வந்து எழுதி வச்சுக்கிட்டேன் சார். தப்பை வந்து ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டில் நான் ஒரு டெஸ்ட் எழுதுகிறேன், ஓஎம்ஆர் ஷீட்டு எனக்கு கொடுக்குறாங்க, அந்த ஓஎம்ஆர் ஷீட்லேயே நான் தப்பாக எழுதுனது என்ன க்வெஸ்சன் அப்படின்றத நோட் பண்ணிப்பேன். எதனால் மறக்குது அந்த க்வெஸ்சனு, அப்போ நான் படிக்கிறப்ப அந்த இடத்த நான் கவனக்குறைவாக படிக்கிறேன், இல்லை நான் புரிஞ்சு படிக்கல. தப்பு நடக்குது அப்படின்னா ஒன்று வந்து என்னோட இது தான், நான் வந்து மற்றோட அந்த க்வெஸ்சன் எடுத்தவங்க அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இல்லை, நம்ம தான் தப்பு. அந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோம். எதனாலனா அந்த இடத்துல ஒன்று நம்ம இதெல்லாமா கேட்பாங்க அப்படின்ற அந்த ஒரு அலட்சிய போக்கு இருக்கும். அந்த நம்பரில் ட்விஸ்ட் வச்சுருப்பாங்களே, அதை நம்ம சரியாக கவனிக்காமல் இருக்கிறது. நிறைய தடவை மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணாமல் வந்து எழுதும்போது அது தப்பு பண்ணுறோம், நம்ம இதெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் அந்த க்வெஸ்சன் ஃப்ரேம் பண்ணுற டைப் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும், இதெல்லாம் கேட்பாங்க ஒரு க்வெஸ்சன் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றப்ப நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிறது. இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு அந்த நம்மளே ஒரு பேஜை எடுத்தால் க்வெஸ்சன் ஃப்ரேம் பண்ணணும் அந்த ஸ்கில் வரும் சார். அப்போ தெரியும் நம்மளுக்கு தமிழில் நம்ம எந்த க்வெஸ்சன் அடித்தாலும் நான் கேட்டாலும் நம்மளால் அடிக்க முடியும் அப்படின்னு. அப்போது அந்த டெஸ்ட்டில் வந்து அந்த டெஸ்ட்டில் தான் நம்மளுக்கு தெரியும், எந்த இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் ஒரு டெஸ்ட்டில் தான் நம்மளுக்கு தெரியும் ஒரு பேஜில் இத்தனை க்வெஸ்சன் இருக்குது, இத்தனை விதமாக இத்தனை டைப்பாக கேட்கலாம் அப்படின்றது அந்த டெஸ்ட்டு போடுறப்ப நம்மளுக்கு தெரியும். ஃப்ரெஷராக வரவங்க இதை நினச்சி எதுவுமே பயப்பட தேவையில்ல சார். இப்போ ஒரு குழந்தை ஒன் இயரில் அதுக்கு நம்ம பர்த்டே கொண்டாடுறப்போ நம்ம ஹாப்பியாக இருப்போம், ஆனால் அது ஒரு ஒரு ஃபேஸை கடந்து வரும், அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதே மாதிரி தான் ஆஸ்பிரன்ஸுக்கும் வந்து இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ இது படிக்கணும், கண்டிப்பாக என்ன மாதிரி கொஞ்சம் ப்ரெஷராக இருப்பாங்க அவங்களாம் வந்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. நம்ம ப்ராப்பராக ஒரு கைடன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம நல்லா மோட்டிவேட் ஆகிட்டு நம்ம புக்கை எடுத்தோம் அப்படின்னா அந்த உட்கார்ற டைமும் நம்ம புக்கை எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற டைம் தான் நம்மளுக்கு அதிகம். மற்றபடி படிக்கிற டைம் வந்து ரொம்ப கம்மி தான் சார். இதில் நம்ம புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எதுவுமே மறக்காது. நம்ம மக்க படிக்கிறோம், தப்பாக நம்ம கான்சன்ட்ரேஷனை பண்ணுறோம் அப்படின்றப்ப தான் அந்த விஷயத்தில் தான் மறக்குது. நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக் நம்ம பண்ணுவோம், அது எல்லாமே நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்றதை ஒரு ஒரு டெஸ்ட்டுக்கும் நம்ம அனலைஸ் பண்ணணும் சார். ஒரு ஒரு டெஸ்ட்டுக்கும் நம்ம தப்பு பண்ணுற க்வெஸ்சனை நம்ம மறக்கவே கூடாது. அந்த மாதிரி அந்த க்வெஸ்சனை வந்து நம்ம இது பண்ணணும், சொல்லி பார்க்குறது, மல்டிபிள் டைம் ரிவிஷன் பண்ணுறது, இது மாதிரிமா நம்ம குறைச்சிக்கிட்டே வரலாம். ஃப்ரெஷர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பயப்படாமல் அந்த சிக்ஸ்த்லேருந்து தமிழ் தினமும் தமிழை வந்து ரெகுலராக ஆக்கிக்கணும். ஏதாவது ஒரு ஃப்ரேம் படிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா சிலபஸ் ஸ்டாண்டர்ட் வைஸ் படிக்கலைன்னா சிலபஸ் வைஸாக படிக்கலாம், சிலபஸ் வைஸ் படிக்கலைன்னா ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் பார்க்கல அப்படின்னா தமிழ்லேயே நிறையா இது இருக்கும், அந்த ஒரே மாதிரியாக வர்ற க்வெஸ்சன்ஸ் எல்லாமே இருக்கும், அந்தாதின்ற முடிகிற நூல்கள்லேயே இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், இவ்வளோ இருக்குல்ல அந்தாதி நூல்கள் அப்படின்னு. இது எல்லாமே புக்கில் இருக்கும், ஆனால் இது எல்லாமே வந்து தனித்தனியாக எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும், அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒன்றா வச்சுருப்பாங்க. இப்போ நகைச்சுவை நூல்கள் அப்படின்றப்போ தமிழில் இருக்குது, வீரமாமுனிவர்லேருந்து எழுதினிருப்பாங்க, அந்த எல்லாமே இருக்கும். அது எல்லாமே நம்ம ஒரே ஒரு ஒரு ஷார்ட்டில் போட்டிருப்பாங்க அப்படின்றப்போ இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணி தருது. அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். நம்ம எல்லாமே தனித்தனியாக இருக்கும் சார். அதெல்லாமே நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கும்போது ஈஸியாக தெரியுது. எதுவுமே வந்து நம்மளுக்கு அந்த மறக்கிற விஷயம் என்னென்னா நம்ம எல்லாமே புக் வைஸாக படிச்சிருக்கோம், ஸ்டாண்டர்ட் வைஸாக படிக்கிறோம். நம்ம அந்த தப்பை வந்து நம்ம எழுதி வைக்கிறப்போ அது வந்து மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணி தருது. ஒரு ஒரு தப்பை நம்ம குறைச்சிட்டே வரும்போது அது குறைச்சிக்க என்ன பண்ணுறது, பின்னாடி எழுதிடுவேன். ஒரு டெஸ்ட்டில் வந்து மார்க்கு குறையிற நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். படிக்கிறோம் நிறைய தடவை, ஒரு 10 தடவை ஒரு புக்கை படிக்கிறோம், அப்பவும் அந்த இடத்துல நம்ம சிக்ஸ்த்து புக்கிலே நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்றப்போ
பிரச்சனை நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்தெந்த கொஷின் எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்கன்றது நம்மளுக்கு தெரியல, படிச்சுக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் அதை நம்ம டெஸ்ட்டு போட மாட்டோம். டெஸ்ட்டு போட்டால் அந்த இடத்துல எனக்கு மறக்குது அப்படின்றப்போ நான் புரிதல் தப்பாக பண்ணியிருக்கேன். அந்த லைனையே நம்ம ஈஸியாக நினச்சிட்டு இருப்போம், அந்த லைன்லேயே ஒரு கொஷினை ஃப்ரேம் பண்ணுறாங்க. இப்போ அந்த கொஷினை எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்கன்றது எனக்கு புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு டாப்புக்லேயே ஈஸியான பாயிண்ட்ஸ் இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் என்ன இருக்குது அதில், ஹார்டாக என்ன கொஷின் ரைஸ் பண்ணுவாங்கன்றது நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படின்ற நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு போடுறேன், அதில் என்னோடய பிரச்சனை குறையுது. மறுபடியும் வந்து தப்பை ரியலைஸ் பண்ணுறேன், என்ன கொஷினை தப்பு பண்ணுறேன் அப்படின்றப்போ, தப்பை ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கொஷின் வந்து மறக்காது சார், ஒரு தடவை படிச்சிட்டாவே நம்மளுக்கு மறக்க மாட்டேங்குது. அந்த தப்பை எழுதி வைக்க நம்ம ரியலைஸ் பண்ண மார்க் வந்து தப்பை குறைக்கிறோம், நம்ம தப்பு பண்ணுறோம், அது வந்து பின்னாடி வந்து நம்ம மார்க்கை கெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். ஸ்கூல் புக்ஸை நல்லா படிச்சுக்கணும் சார், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் வைஸாக படிக்கணும், சிலபஸ் வைஸாக படிக்கணும். சிலபஸ் வைஸு ஒரு ஒரு புக்காக நான் 6th டுவெல்த் வரைக்கும் எனக்கு ஓப்பன் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னப்போ, அதுக்கு நான் அவைலபிள் வந்து நம்ம MTN சேனல் வழியாக நம்மளுக்கு கிடைக்குது. அப்போது ஸ்டாண்டர்ட் வைஸாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க 100 மார்க்குக்கு, சிலபஸ் வைஸாக கம்ப்ளீட் பண்ணீங்க, மல்டிபிள் டைம்ஸ் அதை கேட்கணும், நிறைய தடவை கேட்கணும். கேட்டது முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப பல்கியாக உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா எடுத்து எழுதுங்க. எப்படின்னா 6th 12th வரைக்கும் இருக்கிற புக்கை எழுதக்கூடாது, உங்களுக்கு எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் மறக்குதோ அந்த பாயிண்ட்ஸ் எழுதலாம். குரூப் 4 லெவலுக்கு நான் நோட்ஸ் எடுத்து படிக்கணுமா அப்படின்றப்போ, உங்களுக்கு மறக்கிற பட்சத்தில் அதை நம்ம எழுதணும் சார். மறக்குனா 10 தடவை படிக்கிறத விட 1 தடவை நம்ம எழுதி பார்க்கலாம். நிறைய பேர் எழுதி பார்க்குறதுக்கு நம்ம சோமேத்தனம் பண்ணுவோம் அப்படின், நம்ம மறக்கணும் மறக்குது அப்படின்றப்போ அந்த பாயிண்ட்ஸை நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணலாம். அப்படின்றப்போ அதை மறக்க மாட்டேங்குது. TN கெரியர் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குல்ல சார், அதில் வந்து நோட்ஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே இருக்கும், எல்லா நோட்ஸுமே ஃப்ரீயாக இருக்கும். அப்படின்றப்போ கண்டிப்பாக நம்ம தமிழில் 100 out of 100 எடுக்கணும் அப்படின்னா, அந்த கவர்மெண்ட் வெப்சைட்டில் விடுற அந்த நோட்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இதை நான் எப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இதை தெரியும் இருக்குன்னு தெரியும், ஆனால் வந்து ஃபாலோ பண்ணதில்லை. எப்படி அப்படின்னா, குரூப் 3 எக்ஸாம் நான் அட்டன் பண்ணுறேன், அதில் வந்து ஒரு க்வெஸ்சன் வந்துச்சு. அந்த குரூப் 3 எக்ஸாமில் நிறையா ரிஃப்ளெக்ஷன் க்வெஸ்சன் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட மெட்டீரியல்லேருந்து வந்திருக்கும். இப்போ எப்படி நம்ம சிறப்பு தமிழோ, எனக்கு அப்போ வந்து அப்போ தோணுச்சு எனக்கு கவர்மெண்ட்டோட மெட்டீரியல் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்னு. இப்போ கூட குரூப் 4 ஒரு க்வெஸ்சன் வந்திருக்கும், சித்தரை பற்றி ஒரு க்வெஸ்சன் வந்திருக்கும், அந்த க்வெஸ்சனுமே வந்து கவர்மெண்ட்டோட மெட்டீரியலில் இருக்குது. இதை தவிர்த்து நம்ம அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு நம்ம அலையிறோம், ஆனால் வந்து அந்த தேடுதல்லாத்தையும் தாண்டி நம்மளுக்கு இருக்கிற மெட்டீரியலை புக்கை நம்ம கவர்மெண்ட்டு வெளியிடுற அந்த சோர்ஸே படித்தா ஃபுல்லாக எடுக்க முடியும் சார். நம்ம வெளியில் போய்ட்டு புக்ஸ் படிக்கணும்னா, குரூப் 4 வெளியில் போய் நம்ம புக்ஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டாண்டர்ட் வைஸு, சிலபஸ் வைஸு, ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் MTN அவங்களே நடத்தும் போது இதை தான் இம்பார்ட்டன்ட்றதை சொல்லிடுவாங்க. அப்புறம் ரீசெண்டாக நடந்த க்வெஸ்சன் பேப்பர் MTN ஒரு வருஷத்துக்கு முன்னாடி குரூப் 4 கிளாஸஸ் நடத்தியிருக்காங்க, அதுக்கப்புறம் எத்தனை எக்ஸாம் நடந்தது அந்த க்வெஸ்சன் பேப்பர், அந்த க்வெஸ்சன் பேப்பர், அதுக்கப்புறம் இப்போ PCக்கோ SIக்கோ வந்து தமிழில் வந்து கொண்டுட்டு வந்திருப்பாங்க, அந்த க்வெஸ்சனை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒரு சின்ன க்வெஸ்சனும் இது வந்து நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும், லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அந்த எண்ண ஓட்டத்தில் பார்க்கும்போது ஒரு க்வெஸ்சனும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயத்தை கற்றுத்தரும். அந்த 4 ஆப்ஷன், ஒரு க்வெஸ்சனில் 4 ஆப்ஷன் தமிழுக்கு வச்சுருப்பாங்க, அது ஏன் அங்கே வச்சாங்க, அதை எப்படி பார்க்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதெல்லாமே வந்து ஒரே நாளில் நடக்காது. ஃப்ரெஷராக வர்றவங்க வந்து இதை நம்ம முன்னாடியே யாராவது இதை பற்றி ரொம்ப பேசி இல்லை அந்த டாபிக் புரியலை அப்படின்னா விட்டுடுங்க. ஃபஸ்ட்டு இந்த புக்ஸ்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோஸ் பார்க்குறது, இப்படிலாம் வந்து பண்ணும், நம்ம என்ன தப்பு செய்யக்கூடாது, TNPSC ஆஸ்பிரன்ஸ் என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறது நல்லது தான். உங்களுக்கு அந்த விஷயம் புரியல, கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பேசுகிறாங்க, ஏதோ பெருசாக இருக்குது, இதுக்கு நம்ம எஃபெக்டிவ் ரொம்ப போடணும் அப்படின்னு அந்த உங்களுக்கு அந்த எண்ணம் வந்துருக்கிறப்போ அதை பார்க்காதீங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதுலேருந்து ஃபஸ்ட்லேருந்து வாங்க. படித்து முடிச்சுட்டு இதுக்கப்புறமே ஏதோ இருக்குது நம்மக்கிட்ட, ஏதோ ஒன்று குறையுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறப்போ கண்டிப்பாக அந்த தேடுதல் உங்களுக்கு, நீங்கள் தேடணும்னு அந்த ஆரம்பிக்கிறப்போ அந்த விஷயம் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து TNPSC கொடுக்கும் சார். இது ரியலாக நடந்திருக்கு. நம்ம எதை தேடி போகிறோமோ அது வந்து முன்னாடி வருது சார். அது எதை தேடிட்டு இருக்கோமோ, ஏதோ ஒரு க்வெஸ்சன் நான் தேடிட்டே இருப்பேன், அந்த க்வெஸ்சனோட ஆன்சர் வந்து காமிக்கும் கரெக்டாக. அதை வந்து ரியலைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் சார். அது நிறைய க்வெஸ்சன்ஸ் அது மாதிரி சொல்லலாம், நம்ம எங்கெங்கேயே படிச்சிருப்போம் ஆனால் அதுக்கான ஆன்சர் வந்து புக்கிலேயே கரெக்டாக இருக்கும், ஆனால் அந்த புக்கில் அந்த வார்த்தையை நம்ம கரெக்டாக படிச்சிருக்க மாட்டோம். அப்படின்றப்போ நம்ம வெளியில் சோர்ஸு அப்படின்றது தேவை அவசியம் இல்லை. கவர்மெண்ட்டுடைய சோர்ஸு சேனல், கவர்மெண்ட்டோட MTN சேனல், இதை தாண்டி ஒரு பெரிய சோர்ஸ் தேவைப்படுமானா தேவைப்படாது. ஒரு டெஸ்ட்டு நம்ம போட்டு பார்க்கணும்,
எய்ம் டிஎன் சேனல் மாதிரியே நம்மளுக்கு ஃப்ரீயாக டெஸ்ட்டு பேட்ச் நம்ம வெளியில் போகாமல் நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்றப்போ டிஎஸ்பி மணிமொழியன் சாருடைய டெஸ்ட்டை வந்து நம்ம அட்டன் பண்ணி பார்க்கலாம். டாக்டர் ஏபிஜே ஃப்ரீ கோச்சிங் சென்டர் அங்கே நம்ம டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம். பயங்கரமாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அப்படின்றப்போ நம்ம வெளியில் போயிட்டு நம்ம சோர்ஸ் தேடணும் அப்படின்ற அந்த இது தேவையில்லை. சிலேருந்து 12th வரைக்கும் புக்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட்லேயே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சிலபஸ் வைஸாக படிக்க ஏஎம்டிஎம் சேனல் இருக்குது. டெஸ்ட்டு போட்டு பார்க்க டிஎஸ்பி மணிமுனி சாருடைய டெஸ்ட் பேட்ச் இருக்குது. அப்படின்றப்போ நம்ம வெளியில் போயிட்டு நம்ம தேடணுன்றது அவசியம் இல்லை. இதுலேருந்தே உங்களோட தப்பை ரிடியூஸ் பண்ணிட்டோம் வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய தமிழில் 100 out of 100 ஈஸியாக வாங்கலாம் சார்.